தெய்வத்தின் குரல். பெரியவர்களின் பங்கு. நிஜமான மனுஷர்களாக நல்லபடி வளர்ச்சி பெறாமல் தாங்கள் வீணாக போய்விடக்கூடாது என்ற கவலை, தாபம், விசாரம் மட்டும் வாலிபர்களுக்கு இருந்துவிட்டால் போதும், பிரியப்பட்டு மூக்கணாங்கயிறு போட்டு கொண்டு விடுவார்கள். மற்றவர்கள் போடுவதற்கும் இஷ்டப்பட்டு விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு இந்த கவலையை எப்படி உண்டு பண்ணுவது? பெரியவர்கள்தான் விடாமல் பிரியத்துடனும் பொறுமையுடனும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்ல வேண்டுமானால் சொல்பவர்களும் கட்டுப்பாடான வாழ்க்கை நடத்துபவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுடைய வாய் உபதேசத்திற்கு என்ன மதிப்பு இருக்கும்? அதற்கு யார் காது கொடுப்பார்கள்? அதுவும் ஜெனரேஷன் கேப் என்று நன்றாகவே ஊறி போய்விட்ட இளம் தலைமுறைக்காரர்கள் கேட்பார்களா? அவர்களுக்காகவே கேப் தெரியாவிட்டாலும் இக்கால சிந்தனையாளர்களும் மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்களும் நவ நாகரிகர்களும் சொல்லிக் கொடுத்தாவது இப்படி ஒரு கேப்பை தெரிந்து கொண்டு விட்ட இளம் தலைமுறைக்காரர்கள் கேட்பார்களா? தற்காலத்தில் உள்ள பெரும்பாலான பெரியவர்கள் இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை நடத்தும் விஷயத்தில் கேள்விக்குரியவர்களாகத்தான் இருப்பதாக தோன்றுகிறது. அவர்களுடைய வார்த்தைக்கு என்ன வேல்யூ இருக்கும்? ஆகையினால் இளம் தலைமுறையினரை உத்தேசித்தாவது வயதான தலைமுறையினர் நன்னெறிகளில் நல்லொழுக்கங்கள் என்கிறவற்றில் கட்டுப்பட்டு வாழ ஆரம்பிக்க வேண்டும். அதை அடுத்த தலைமுறையினருக்கும் உரிய முறையில் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும்.